நாங்கள் ஹரி பேசுகிறேன். இது எங்களுடைய ஹரி ஸ்டெப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம், அதாவது பார்த்தீங்கன்னா புதன் வக்கரம் பெற்றால் அப்படின்ற தலைப்பை வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ புதன் வக்கரம் பெற்றால் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுங்கன்னா, புதன் வக்கரம் பெற்றுடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து சினிமா, நட்பு, காதல் இதிலலாம் வந்து அதிகப்படியான அந்த காரகத்துவங்கள் உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லலாம். ஸோ இது தான் வந்து மொதல் பாயிண்ட். சினிமா, அரசியல் மற்றும் ஒரு சினிமாவை வந்து ஒரு விதமான ரசனையாக பார்ப்பாங்க, ப்ளஸ் வந்து மிகப்பெரிய அறிவாளி மேதாவியாக தான் இவங்க இருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புதன் வக்கரம் பெற்றால் படிக்க மாட்டாங்கன்னு சொல்லாதீங்க, தயவுசெய்து. சூப்பராக படிப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அறிவாளி, மேதாவி இது மாதிரியான ஆட்களாகவே இருப்பாங்க. மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்கிறது, ப்ளஸ் புதுசு புதுசாக யோசிக்கிறது, க்ரியேட்டிவிட்டி, க்ரியேட்டிவ்னஸ், சினிமான்ற தொழிலை இவங்க காரகத்துவமாக இருந்து இவங்க அதை எடுத்து இவங்க பண்ணாங்கன்னா மிகப்பெரிய லெவல் ஆஃப் இதை, ஒரு பெரிய லெவலை வந்து அடைய முடியும். ஸோ ஒரு வேளை சினிமாக்குரிய காரகத்துவம் இவங்களுக்கு அந்த ஜாயினிங் காம்பினேஷன்ஸ் கிரக சேர்க்கைகள் இருந்ததுன்னா இவங்க மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியுன்றது என்னுடைய கருத்து. ஸோ சினிமா யோகம் வந்து இவங்களுக்கு உண்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நட்பு, காதல். நட்பில் வந்து ஒரு ரொம்ப 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 நட்பின் மீது ஒரு நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா காதல். காதல்ன்ற காரகத்துவம் இவங்களுக்கு அதிகப்படியாகவே கிடைக்கும், ரொம்ப பிடிக்கும். அதை செய்கிறதுக்கும் இவங்களுக்கு கிடைச்சிடும் மோஸ்ட்டாக, ஏன்னா வக்கரனாலே அதிகம். ஸோ ரிவர்ஸ் ஒரு பிடிவாதம், அதான் வந்து வக்கரம். இல்லை டிமாண்டர்ஸ், தே ஆர் வெரி கிரேட் டிமாண்டர்ஸ். டிமாண்ட் பண்ணி ஒரு விஷயத்த அவங்ககிட்டருந்து வாங்குவாங்க புதன் வக்கரம் பெற்றிருந்தால். ப்ளஸ் அறிவாளி, மேதாவி. ஒருவேளை யாராவது வந்து இது மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்கக்கிட்ட பழகுங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க. நிறைய விஷயத்த உங்களுக்கு தெரியாத பல புதுமையான விஷயங்களையும் இவங்க வந்து தருவாங்க. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இவங்களுக்கு வந்து சரியான வழிகாட்டி வேணும். ஒரு வழிகாட்டியால் தான் இவங்க வந்து மிகப்பெரிய பொசிஷனை வந்து அடைய முடியும். ஸோ அதுதான் வந்து எல்லா வக்கரம் பெற்றவங்களுக்கும் இதே பலன் தான். ஸோ புதன் வக்கரம் பெற்றிருந்தாலும் அறிவாளினாலும் ஒரு நல்ல குருமார்களோ இல்லை அட்வைஸ் பண்ணுறவங்களோ ஆட்களோ கிடைச்சா மட்டும்தான் இவங்க வந்து பெரிய இடத்த அடைய முடியுன்றதை வந்து மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இவங்க ப்ராக்டிக்கலாக எல்லாமே வந்து எழுதுவாங்க. ப்ராக்டிக்கலாகவே இவங்களால் வந்து நல்லா எழுத முடியும், கவிதை எழுத முடியும், புக்கு எழுத முடியும், ஒரு நாளைக்கு நிறைய புக்ஸ் எழுத முடியும். அதான் வந்து இவங்களுடைய ஆடடான அட்வான்டேஜ். ஸோ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதுறது, ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கு, கதை கவிதை எழுதுறது, பாடல்கள் எழுதுறது, இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் இவங்களால் பண்ண முடியும். ஸோ ஒரு உதாரணமாக பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சாருக்கு வந்து புதன் வந்து வக்கரம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவ்வளோ மிகப்பெரிய மேதாவி, அறிவாளி. சினிமாலேயே அவர் அச்சுகத்து ஆளே இல்லைன்னு சொல்கிறதுக்கு ரீசனும் மொத்தம் ரெண்டு ரீசன் அவர் கட்டத்தில். அதில் ஒரு ரீசன் வந்து புதன் வக்கரம், இன்னொன்று வந்து அவர் சுக்கரனும் வக்கரம். ஸோ சினிமாவுக்கு குறிக்கக்கூடிய ரெண்டு காரகரகங்களும் வக்கரம் பெற்று எல்டியில் இருக்கும். அதனால தான் சினிமான்ற காரகத்துவத்தை அவர் வந்து அவ்வளோ ரசித்து ருசித்து பண்ணி பெரியாளாக இருக்கார். ஸோ நம்ம மறுபடியும் டாபிக் வந்துடலாம். ஸோ எல்டி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் மிகப்பெரிய யோகத்தை தரும். ஸோ அது வந்து ஒருவேளை புதன் தான் உங்களுக்கு யோகி, அது வக்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த புதன் சம்மந்தப்பட்ட தொழிலை நீங்கள் எடுத்து இந்த சினிமா இல்லை எழுத்து, பத்திரிக்கை, பிரிண்டிங், புக்ஸு, ப்ரூஃப் ரீடிங்கு, மேத்தமேட்டிக்ஸு, மேக்ஸ் டீச்சரு, இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் அதிகப்படியாக ஃபோக்கஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு நிபுணத்துவ பதவியை நீங்கள் வந்து அடைய முடியும். ஸோ இதுவே வந்து புதன் வக்கரம் பெற்றதுடைய முக்கியமான பலன்களாக வந்து நான் சொல்கிறேன். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.